நல்ல பெயர் உள்ள அந்த பகுதி மக்களால் பாராட்டப்படுகின்றவர்கள் கிளை முதல் மாநிலம் வரை நிர்வாகியாக இருக்காங்க. இந்த இயக்கம் எந்த கும்பனாலும் எவ்வளவு கோடி பணம் செய்தாலும் கிளவு செய்தாலும் இந்த இயக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. பொறுப்பாளர் எனது அருமை சகோதரர் மாணிக்கராஜா அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே சிறப்புரை ஆற்றிய கழகத்தின் தேர்தல் பிரிவு செயலாளர் அன்பு சகோதரர் வி பி குமரேசன் அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நமது திருநெல்வேலி புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் எசக்கிமுத்து அவர்களே, நீங்கள் பேசுங்கள், நிறைய நிர்வாகிகளும் செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் வந்து இருக்கிறார்கள். நான் பேசவில்லை என்று சொல்லி எனக்கு வழிவிட்ட திருநெல்வேலி புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் ஆசிரியர் அவர்களை வரவேற்புரையாற்றிய திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் நமது இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவையின் தலைவர் எனது அன்பு நண்பர் நெல்லை பரமசிவன் அவர்களே, இங்கே நம்மோடு கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நமது கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜ் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் ஜெங்கின்ஸ் அவர்களே, இளைஞர் பாசறையின் செயலாளர் அன்பு தம்பி மணிகண்டன் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற பாலை வடக்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் அல்லல் காத்தான் அவர்களே, தெற்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் வைகுண்டராஜா அவர்களே, மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியில நம்மோடு கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் மாணவியர் அணியின் செயலாளர் அன்பு மகள் ஜீவிதா நாச்சியார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில திருநெல்வேலி மாவட்டத்தில் தானே நடக்கிறது, ஏற்கனவே நமது மாவட்டத்திலே முடிந்துவிட்டது என்று சொல்லி ஊரிலேயே இல்லாமல் இங்கே நிர்வாகிகளோடு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் காளிமுத்து அவர்களே, தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் மனோகரன் அவர்களே, தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவபெருமாள் அவர்களே, நமது தூத்துக்குடி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் பிரைட்டர் அவர்களே, விருதுநகர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் கே சந்தோஷ்குமார் அவர்களே, கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ராகவன் அவர்களே, தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் முருகையா பாண்டியன் அவர்களே, தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் வினோத் அவர்களே, கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் ஸ்டீபன் அவர்களே, விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் மணிமலர் அவர்களே, அதுபோல இங்கே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் அன்னசாமி அவர்களே, இதயதேம அம்மா பேரவையின் இணைச் செயலாளர் அன்பு சகோதரர் ஆறுமுகசாமி அவர்களே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இளைஞரணி துணைத் தலைவர் சகோதரர் சண்முகராஜ் அவர்களே, வழக்கறிஞர் பிரிவின் துணைச் செயலாளர் வழக்கறிஞர் பள்ளியப்பன் அவர்களே,
வழக்கறிஞர் பிரிவின் துணை தலைவர் செயலாளர் ஞானசங்கர் அவர்களே, விவசாய பிரிவின் துணைத் தலைவர் ஊசி காட்டான் அவர்களே, இளைஞர் பாசறையின் பொருளாளர் அன்பு சகோதரர் முருகன் அவர்களே, அமைப்பு சாரா பிரிவின் உடல் உழைப்பு மற்றும் கட்டுமான பிரிவின் தலைவர் பி ஆர் பி ராஜா அவர்களே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஜெயச்சந்திரன் அவர்களே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் ஜே பாலன் அவர்களே, பூலோக பாண்டியன் அவர்களே, சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களே, கழக மகளிரின் துணைத் தலைவர் சகோதரி கவிதா தனசேகரன் அவர்களே, மகளிரின் துணைச் செயலாளர் சகோதரி சண்முககுமாரி அவர்களே, மாணவரின் தலைவர் சகோதரர் பி வி சீனிவாசன் அவர்களே, சிறுபான்மை நலப்பிரிவு துணைத் தலைவர் சகோதரர் முகமது அவர்களே, இளம்பெண்கள் பாசறை தலைவர் சகோதரி சங்கீத பிரியா அவர்களே, தொழில்நுட்ப பிரிவின் இணைச் செயலாளர் அன்பு தம்பி ராஜா அவர்களே, வர்த்தகர் இணைச் செயலாளர் பாக்கியச்செல்வன் அவர்களே, மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளே, பொதுக்குழு உறுப்பினர்களே, பகுதி ஒன்றிய நகர மற்றும் பேரூர் கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, பக்கத்து மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர்கழக செயலாளர்களே, பிற அணிகளைச் சேர்ந்த செயலாளர்களே, நிர்வாகிகளே, எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இதே தெய்வம் அம்மா அவர்களின் உண்மையான கழக செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நெல்லை மாநகரில் இந்த சிறப்புமிகு செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதிலே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டிலே 75 ஆண்டுகளாக இருக்கின்ற கட்சி, 50 ஆண்டுகளாக இருக்கின்ற கட்சி, இவற்றோடு போட்டி போட்டுக்கொண்டு கடந்த 6 ஆண்டுகளில் தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் கிளை கழகம் முதல் தலைமை கழகம் வரை அமைப்பு பரப்பி சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இதே தெய்வம் அம்மாவின் திருநாமத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை யாராலும் எந்த கொம்பனாலும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை தமிழ் கூறும் நல்ல உலகிற்கு எடுத்துக் கூறுகின்ற விதமாக இங்கே அலைகடலென திறந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம போட்டது நிர்வாகிகள் கூட்டம், ஆனா இங்க நடைபெறுகிறது செயல் வீரர் கூட்டம். தீ பறக்குதுங்க. நான் திருக்குறுங்குடியிலிருந்து கிளம்புற பேர் ராஜாட்ட சொன்ன, ராஜா பேண்ட் போட்டுக்கிற, ஷூ மாட்டிக்கிற, அங்க நம்ம என்னுடைய எந்த ஒரு இயக்கத்திலும் இல்லாத அளவிற்கு இளைஞர் பட்டாளம் தமிழ்நாட்டிலே அதிகமாக உள்ள இந்த இயக்கத்தின் தொண்டர்கள் என்னை கரும்பை பிழிவது போல அன்பிலே பிழிந்துவிடப் போகிறார்கள். வேட்டியில பெல்ட் கூட போடாம வர பழகிட்டு இருக்கப்ப, பெல்ட் போடாம அவர் பெரியவர், 80 வயது பெரியவர் என்று அதெல்லாம் முடியாது பாரு. எங்க ஊர்ல மீட்டிங் போடுறப்ப பேண்டுகின்லாம் போட்டு வரக்கூடாது, அதுதான் சென்னையில வச்சுங்க அப்படின்னா, நான் வேற அவங்க ஜமீன்தார் இடத்துல வேற போய் மாட்டிக்கிட்டேன். முன்னாலா பாசறை செயலாளர் வந்து நைசா அவரோட திருச்செந்தூர் கோயில் போலன்னா அவர் இவரை மூஞ்ச பாக்கிறாரு, இவர் அவரை பாக்கிறாரு, விட்டு போயிட்டாரு அவரு. 3 நாளா என்ன 10 நாளா அசைவம் சாப்பிடாம இருந்தேன்.
விரதம் வந்து மூணு நாளா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பிடிச்சு போட்டாரு. பத்தாவதுக்கு காலம்பரம் நம்ம ஏரல் ரமேஷ், நீ என்ன பண்ண, இந்த ஆறு வருஷத்துல நான் ஒரு நாள் கூட எப்பா விசிலு கொஞ்ச நேரம் நிறுத்து, இது நம்ம கட்சியோட வாய்ஸ் எனக்கு தெரியாது, ரொம்ப வேணாம் கொஞ்ச நேரம் நிறுத்து. இது வரைக்கும் ஆறு வருஷத்துல எத்தனையோ கூட்டத்தில் கலந்துருக்கோம், ஒரு நாள் கூட நான் நிர்வாகிகள்கிட்ட கூட்டத்திற்கு அவசியம் வந்து விடுங்கள்னு நான் பேசினதில்லை. தெரியும் எல்லா மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே இங்க இருந்துட்டு எங்கேயோ போய் பாவம், இன்றைக்கு உறுப்பினரா கூட இருக்க முடியாதவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு நமது தேர்தல் பிரிவு செயலாளர் அண்ணன் குமரேசன் தொடங்கி இங்க உள்ள 13 மாவட்ட செயலாளர்கிட்டையும் பேசின. அது இல்லாம ஏரல் ரமேஷ் மாதிரி எனக்கு எப்பயும் லட்டு கொடுப்பாரு, அது லட்டு மாற்ற ரமேஷ் போன்றவர்கள்ட்ட இன்னும் ஒன்றிய செயலாளர்கிட்ட எல்லாம் பேசலாம்னு நினைச்சேன். நம்ம சிவசுப்பிரமணியம் அவர் பெரிய ஒரு முருகன் எல்லாம் பேசலாம்னு நினைச்சேன், பேச முடியல. சரி எல்லாம் இங்க வந்துகிட்டு இருப்பாங்கன்னு விட்டேன். எதுக்கு நான் வேற ஒண்ணும் இல்லை, இவங்களும் திருமணத்துல போட்டிருப்பாங்களா திருப்பி திருப்பி பாக்குற இந்த திமுக உடைய மக்கள் விரோத ஆட்சியை இது போட்டிருக்காங்க. குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்தில் மானூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நம்ம கங்கை கொண்டான், பிராஞ்சேரி, பள்ளிக்கோட்டை ஆகிய ஊராட்சிகளின் விவசாய விளைநிலங்களை சிப்காட் நிறுவனத்திலும் தன்னிச்சையாக கையப்படுத்தது. தமிழக அரசு மாவட்ட நிர்வாகத்தை வன்மையாக கூட்டம் கண்டிக்கிறது. தமிழ்நாடு ஃபுல்லா தான் நடக்குது, அன்னைக்கு பார்த்தா கோர்ட்ல ஜட்ஜே அலுவலாரு பாவம், எனக்கு கண்ணீர் வருது. நெய்வேலியில ஏற்கனவே கையகடத்தி படுத்திய நிலத்தை இன்னும் ஒரு மாசம் வெயிட் பண்ணா அவங்க பயிர் செய்திருக்கிற விவசாயிகள் அறுவடை செய்த போறாங்க, அதுக்குள்ளார பொக்கலை நோட்டு நோன்ற பார்த்து மக்கள் கண்டறிவுடைய பார்த்து ஜட்ஜே கோர்ட்ல கண்டறிவிட்டிருக்காரு. அங்க நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவங்க நிர்வாகிகள் போய் போராட்டம் நடத்தினா அவரை கைது செய்யற ஸ்டாலின் வந்து ஹிட்லர் மாதிரி ஆயிட்டார். ஏற்கனவே இங்க 4 வருஷம் இருந்த நம்ம பாலா போட பழனிசாமி இவர் அங்கிருந்து 10 கிலோமீட்டர் முன்னையில இருந்து எடப்பாடி சுத்தக்காரர் போல இருக்குங்க. எடப்பாடி ஒளியா எடப்பாடி ஒளியா நான் சொன்னேன், அந்த ஆள் பத்தி எதுக்கே பேசுற, அதெல்லாம் அவுட்டு கான் கேஸ். அது ஏதோ 4 வருஷம் நம்ம பிடிச்சி வச்சிருந்தோம், பண பலத்தாலேயே இந்த ரெட்டை இலை சின்னத்தையும் காமிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காரு. இந்த பாராளுமன்ற தேர்தல் தாண்டிய பிறகு பாருங்கள் அண்ணன் பழனிசாமி என்ன செய்து கொண்டு இருக்க போகிறார் என்று. என்ன சொல்லிட்டு இருந்த, இவ்வளவு திருமணத்தை பார்த்தமே ஆகஸ்ட் 1 கொடநாடு, அதாவது கொடநாடுங்கிறது நம்ம தெய்வமா மதிக்கிற அம்மா அவர்கள் பெரிதும் விரும்பிய அவங்க மனதுக்கு பிடித்து வேலை பளுவுக்கு இடையில நேரம் கிடைக்கும் பொழுது போய் சென்று வந்த அந்த கொடநாடு பங்களாவில் காவலாளி கொலை செய்யப்பட்டார். குடநாடு பங்களாவில் கொள்ளை நடந்துச்சு, அதை தொடர்ந்து மர்ம படத்தை பார்க்கிற மாதிரி ஒரு டிரைவர் கனகராஜ் கார் ஆக்சிடென்ட்ல சாவறாரு, யாரோ கார். அதுபோல அங்கே அந்த குடநாட்டில் பூந்து கொள்ளையடித்ததாக சொல்லப்பட்டு கைது செய்யப்பட்டவர்களின் குடும்பமே கொல்லப்படுகிறது. ஏதோ மர்ம மரணம் மாதிரி, இந்த விடாது கருப்புன்னு ஒரு பழக்கத்தை தொடர்ந்து அப்பெல்லாம் பார்த்துப்போமே அதே மாதிரி நடக்குதே. இதை யார் செஞ்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், என்ன ஸ்டாலினுக்கு தெரியாதா? இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தையே கையில வச்சிருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, திமுக தான் ஆட்சி அமைக்கும், ஆட்சி அமைச்ச உடனே அது ஒண்ணு இல்ல, சின்ன பிள்ளையில இருந்து அவங்க அப்பா பேசுறத பார்த்து நக்கல் பண்ணி அது பழக்கமா போயிட்டு வேற ஒண்ணும் இல்ல. தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைத்த பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெரிதும் விரும்பிய அந்த நேசித்த குடநாடு பங்களாவில் நடந்த கொலை கொள்ளை
குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் கைது செய்து அவர்களை சிறையில் தள்ளுவோம் அப்படின்னாரு. வழக்கம் போல ஸ்டாலின் என்னாச்சு, மக்களை சொன்ன தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி எல்லாம் எப்படி ஏமாத்தி காத்துல பறக்க விட்டாரா? அது மாதிரி கொடநாடு கொலை கொள்ளை குற்றவாளிகளையும் கண்டுக்காம அவங்களுக்கு தெரியாதா? ஒரு முதலமைச்சருக்கு இத்தனை வகையில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இங்க உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியுமில்ல யார் அதுல குற்றவாளி, முதல் குற்றவாளி தெரியுமா தெரியாதா? யாரு? உள்ளங்கை நெல்லிக்கடி போல தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைவருக்கும் தெரியும். அப்ப பாத்தீங்கன்னா எங்க சித்தி ஜெயில இருந்தாங்க, என்னையும் அன்பா ஜெயில டெல்லியில கொண்டு பிடிச்சு போட்ட நாள் அன்னைக்கு 22 நினைக்கிறேன். அன்னைக்கு எங்க ஒரு அதிகாரி கேக்குறாரு, எங்க குடநாட்டுல கொள்ள நடந்துமையோ என்ன பிடிச்சி உள்ளார வச்சிருக்கீங்க, எனக்கு என்ன டிவி கூட பாக்கல, கொலை நடந்திருக்கு, கொள்ள நடந்திருக்கு, ரெண்டு போய் கையா அதுல என்ன ஏதாவது அக்யூஸ்டா போடலான்னு பாக்குறியான்னு கேட்டா நல்ல வேலை.